வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் திங்கட்கிழமைகளில் தமிழ் பாரம்பரியத்தை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது, நம் முன்னோர்கள் இரவில் களி மற்றும் சாதத்தை தான் உண்பார்கள். அதை மீதமாவதை இரவில் தண்ணீரை ஊற்றி வைத்து விடுவார்கள். காலை அது சற்று புளித்த நிலையில் இருக்கும். அதில் கொஞ்சம் உப்பை சேர்த்து அதை குடித்துவிட்டுதான் அவர்கள் வேலை பார்ப்பார்கள். அந்த பழைய சாதத்தில் தண்ணீரை ஊற்றி வைத்து உண்டால் என்ன நன்மை என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். இரவில் மீதமாகும் சாதத்தில் சற்று தண்ணீரை ஊற்றிவிட்டு காலை அதில் கொஞ்சம் உப்பை சேர்த்து அதை குடித்தால் உடம்பிற்கு குளிர்ச்சி ஏற்படும். அது கெட்டுப்போனது என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் அது கெட்டுப்போனது கிடையாது. அதில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். அது நம் உடம்பிற்கு சேர வேண்டிய ஒரு விஷயமாகும். அதிலும் முக்கியமாக இந்த பழைய சாதத்தில் தண்ணீரை ஊற்றிவிட்டு சாப்பிட்டால் அல்சர் வராமல் தடுக்கப்படும். அதேபோல் அல்சர் வந்தவர்கள் இதை தினமும் உட்கொண்டால் அல்சர் குணமாகும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். நம் தமிழ் பாரம்பரியம் என்று கூறினால் யாரும் கேட்பதில்லை. அனைவருக்கும் வெளிநாட்டவர்கள் கூறினால் அதை கண்மூடித்தனமாக உடனே நம்பிவிடுவார்கள். இப்பொழுது அவர்களே கூறியிருக்கிறார்கள், தினமும் சாதத்தை தண்ணீரில் ஊற்றிவிட்டு அதை காலையில் உப்பு போட்டு சாப்பிட்டால் மிகவும் சிறப்பு என்று அமெரிக்க ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். நம் முன்னோர்கள் பயன்படுத்திய எதையும் நம்மால் முழுவதுமாக பயன்படுத்த முடியவில்லை என்றாலும் நம்மால் முடிந்த அளவுக்கு நம் உபயோகம் செய்து நம் வாழ்வை மேம்படுத்தலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.